கவனி, கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் பிஏசி ஈக்குவல் டு 90 டிகிரி கொடுத்துருக்காங்களா? கோணம் பிஏசி என்னது 90 டிகிரி, மற்றும் ஏடி ஆனது பிசிக்கு செங்குத்து, ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி. எனில் இந்த நாலுல எது கரெக்ட்னு கேக்குறாங்கடா கண்ணா, புரியுதுங்களா? இது நாலுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வந்து இத பார்த்த உடனே பித்தாகரஸ் தேற்றம் ஞாபகத்துக்கு வரும், நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் ஞாபகத்துக்கு வரும். அதனால அதை வச்சு மட்டும் இதை செஞ்சிட முடியாது. இதுல நல்லா கவனிங்க, இது வந்து ப்ரூஃப்ல, பித்தாகரஸ் தேற்றம் நிரூபணத்துல நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். படிச்சுட்டு வருவோமா மாட்டோமா? ஆனா நம்ம அதுல படிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு சிறிய முக்கோணமும் பெரிய முக்கோணத்தை வச்சு படிப்போம். ஆனா இதுல என்னன்றத கவனி, செங்கோண முக்கோணத்தின் உச்சியிலிருந்து வரையப்படும் செங்குத்து, செங்கோண முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அந்த செங்கோணத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து கோட்டினால் பிரிக்கப்படும் இரு சிறிய முக்கோணங்களும், வடிவொத்தவையாக இருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அது மட்டுமல்ல அச்சிறிய முக்கோணங்கள் கொடுக்கப்பட்ட முக்கோணத்திற்கும் வடிவத்தவையாக இருக்கும். அப்ப குட்டி முக்கோணம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வடிவத்தவை. இங்க எதாவது சின்ன முக்கோணம் பி ஏ டி, புரியுதுங்களா? இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஏ டி பி அப்படின்னு சொல்ல, இங்க அப்படிதான் கொடுத்திருக்காங்க ஏ டி பி. அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாங்க, பி டி சி. இந்த ரெண்டு முக்கோணமும் ஒன்றுக்கொன்று வடிவத்தவை, ரைட்டுங்களா? இந்த ரெண்டு முக்கோணங்களும் ஒன்றுக்கொன்று வடிவத்தவை. அது இல்லாம இந்த குட்டி முக்கோணம் இருக்குதா, இங்க இருக்குதா இல்லையா? இது பெரிய முக்கோணத்துக்கு வடிவத்தவையா இருக்குது. என்னது பி இல்லடி ஏ, ஏ டி பி இருக்கா, ஏ டி பி ஆனது இந்த பெரிய முக்கோணத்துக்கு பேர் என்னது, ஏபிசிக்கு வடிவத்தவை. அதே மாதிரி அடுத்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க, பிடிசி ஆனது ஏபிசிக்கு வடிவத்தவை. மூணு வருது. ஆனா இப்ப நம்ம இததான் பார்க்க போறோம், இரு சிறிய முக்கோணங்கள் என்னன்றது இங்க கேளுங்க. இதுல எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கவனி இப்ப கவனிங்கடா கண்ணு, இந்த பெரிய முக்கோணம் எடுத்தோம்னா ஆக்சுவலா நமக்கு பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கிறதுனால அதை சொல்லி காட்டுறேன், இல்ல அப்படின்னா ஆக்சுவலா தேவையில்லை. நமக்கு இது எப்படி எழுதியிருப்போம் ஆக்சுவலா, நம்ம இங்க எழுதும் போது அதாவது இந்த முக்கோணம், இந்த சிறிய முக்கோணம் பெரிய முக்கோணத்துக்கு வந்து வடிவத்தவையா இருக்கும், அதே மாதிரி இந்த சிறிய முக்கோணம் பெரிய முக்கோணத்துக்கு வடிவத்தவையா இருக்கும், இந்த ரெண்டு முக்கோணமே ஒன்று கொன்று வடிவத்தவையா இருக்கும், புரியுதுங்களா? ஆக்சுவலா இதை வரணும்னா நமக்கு என்னென்ன வரணும், ஏபி ஸ்கொயர்னு ஒண்ணு கண்டுபிடிப்போம், அதே மாதிரி என்னன்னு கண்டுபிடிப்போம், ஏசி ஸ்கொயர்னு கண்டுபிடிப்போம். இங்க ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர்னு இருக்குதா? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு படிப்போம், பிசி இன்டு பிடி. அதே மாதிரி ஏசி ஸ்கொயர் என்னன்னு படிப்போம், பிசி இன்டு டிசி, கரெக்டா? அதானே பித்தாகரஸ் தியரத்துல படிப்போம், ஏபி ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுன்றது ஏற்கனவே, இது வராததுனால நான் விளக்கம் கொடுக்கல, ஆனா இந்த ஆப்ஷன் இதுல வரல, புரியுதுங்களா? அதனால இந்த ரெண்டு சிறிய முக்கோணங்களும் தான் ஒன்றுக்கொன்று வடிவத்தவையா இருக்கும். இல்ல மிஸ், இது கொஞ்சம் புரியறதுக்காக நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னாலும் நான் சொல்றேன் டி கண்ணு, ஒண்ணும் கிடையாது. பித்தாகரஸ் தேற்றத்து பிரகாரமே இந்த ரெண்டு முக்கோணம், குட்டி முக்கோணம் எடுத்துக்கலாமா, முக்கோணம் பிடிஏ வடிவத்தவை, முக்கோணம் பிஏசி. அப்ப இதுல நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஏபி பை பிடி ஈக்குவல் டு, புரியுதுங்களா, பிசி பை ஏபி, இதுதான். அப்ப என்ன வரும், ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டு பிடின்னு வரும். அதே மாதிரி அடுத்ததுக்கு எந்தெந்த முக்கோணம் எடுக்கலாம், முக்கோணம் இங்க எப்படி பிடிஏன்னு எடுத்தோம், அதே மாதிரி சிடிஏ. சிடிஏ எதற்கு வடிவத்தது, முக்கோணம் பிஏசிக்கு வடிவத்தது. அப்ப நம்ம இங்க என்ன எடுக்கணும், ஏசி, புரியுதுங்களா, ஏசி பை, இங்க கவனி ஏபி பை பிடி போட்டோம்ல, அதே மாதிரி ஏசி பை பிடி, புரியுதுங்களா, ஏசி பை. இப்ப இந்த இது ஏசி பை, இங்க பிடி வந்துச்சா குட்டி முக்கோணத்துக்கு, இங்க என்னன்னு வந்துடணும், அதே வார்த்தை, இந்த பிடிக்கு பதிலா, இந்த பிடிக்கு பதிலா இங்க என்னன்னு வரும், டிசின்னு வரும், புரியுதுங்களா? இங்க எப்படி ஏபிக்கு பதிலா ஏசி வந்துச்சோ, அது மாதிரி இந்த பிடிக்கு பதிலா, ஏன்னா இப்ப இந்த முக்கோணம் தானே எடுத்திருக்கோம், அதனால டிசி. அடுத்தது நமக்கு இங்க என்னன்னு வரும், நமக்கு ஒண்ணு அதேதான், பிசி பை ஏசி.
அப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கும் போது என்ன வரும் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டூ டிசி. ஆனா இந்த ரெண்டுமே வரல, இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குரியதுமே வரல நமக்கு. அப்ப என்னதான் வரணும், சிறிய முக்கோணங்கள் தான் வடிவத்தவையா இருக்கும். என்னது இருக்கணும், சிறிய முக்கோணங்கள் தான் வடிவத்தவையா இருக்கணும் நமக்கு. புரியுதாடா கண்ணா, என்ன வடிவத்தவையா இருக்கணும், சிறிய முக்கோணங்கள் வடிவத்தவையா இருக்கணும். அப்ப சிறிய முக்கோணங்கள் எது எது, இதுல நமக்கு சிறிய முக்கோணங்கள் எது எது வடிவத்தவை, முக்கோணம் புரியுதுங்களா, ஏடிபி ஏடிபி வடிவத்தவை, முக்கோணம் ஏடிசி, இந்த ரெண்டு முக்கோணங்களும் தான் என்னது நமக்கு வடிவத்தவையா இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு எது பொதுவானதா வருது, ஏடி ஸ்கொயர் தான் பொதுவானதா வருது. அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன வரும், பிடி இன்டு டிசி தான் வரணும். சோ பிடி இன்டு டிசி எது எதுல வருது, இதுலயும் வருது இதுலயும் வருது. சோ இது ரெண்டுமே கிடையாது நமக்கு, புரியுதுங்களா, பிடி இன்டு டிசி வரணும். அடுத்து இது பொதுவான பக்கம் இல்லையா, அப்ப என்ன வரணும் நமக்கு, ஏடி ஸ்கொயர் தான் வரணும். என்ன வருது, ஏன்னா பிசின்றது எதுக்கு போயிடுது, பெரிய முக்கோணத்துக்கு போயிருது. நமக்கு இந்த ரெண்டு முக்கோணங்களும் தான் என்னது வடிவத்தவை, இந்த ரெண்டு முக்கோணங்களும் தான் என்னது வடிவத்தவை. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம், ஆக்சுவலா நம்ம இதை எழுதும் போது இருந்து வேற கலர் எடுத்துக்கலாம், இதை எழுதும் போது நம்ம எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம். ஏடி பை பிடி, ஏடி பை பிடி ஈக்குவல் டு, அடுத்து என்ன எழுதலாம், சிடி பை ஏடி. அப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கும் போது என்ன வரும், AD square is equal to BD into CD. வந்துருச்சு ஆன்சர், வருதாடா கண்ணா, புரியுத புரியல, இந்த ரெண்டும் வரல நமக்கு பித்தாகரஸ் தேற்றத்துல ப்ரூவ் பண்ணி இருக்கிறோம், அதனால வரல. இந்த ரெண்டும் தான், இந்த ரோஸ் கலர்ல இருக்குதுல்ல இந்த முக்கோணம், இந்த மஞ்சள் கலர்ல இருக்குதுல்ல இந்த முக்கோணம், இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவையாக இருக்கிறது. அப்ப வடிவத்தவையா இருக்கும்போது பக்கங்கள், ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் எப்படி இருக்கும், சமமா இருக்கும், அதனால நம்ம அப்படி போடுறோம். இப்ப இந்த முக்கோணத்தை எடுக்கும்போது இந்த குட்டி முக்கோணத்துல இந்த பிடி வருது, இந்த மஞ்சள் கலர் முக்கோணத்துல டிசி வருது, புரியுதுங்களா. அப்ப இந்த ஏடின்றது என்னது, பொதுவா இருக்குது, அந்த பொதுவா இருக்கிறது தான் இந்த மேலையும் கீழையும் வரும். அப்ப ஏடி பை பிடி ஈக்குவல் டு சிடி பை ஏடி, ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்டு சிடி. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா, அதனால இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாருமே. பித்தாகரஸ் தேற்றத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க, சின்ன முக்கோணம் பெரிய முக்கோணத்தை மட்டும்தான் நினைக்கிறீங்க. அதனால இது என்ன ஆன்சர், இது என்ன ஆன்சர்னு மிஸ் தப்பா கொடுத்துட்டாங்க, தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நீங்க கிடையாது. இந்த வடிவத்தவைன்னு வரும்போது இந்த இரு சிறிய முக்கோணங்களும் ஒன்றுக்கொன்று வடிவத்தவைன்ற கான்செப்ட்ல இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க பித்தாகரஸ் தேற்றத்தை மட்டும் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியாடா கண்ணா, புரிஞ்சுது.